வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டீரியோ ஆம்ப்பை பற்றி தான். இது பழைய ஆம்ப்பு, நம்மள்ட்ட சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளோட வாடிக்கையாளர். அதை வந்து எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுங்கிறத வாங்க வீடியோக்களோடி பார்க்கலாம். அதாவது என்ன பிரச்சனைனா, இந்த சரி ஆம்ப்பில் ஃபுல்லாகவே போர்டு வந்து 44-40 முன்னாடி போட்டிருந்துருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஆச்சு போல செட்டு வாங்கி. ஒரு அவர் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த போர்டு எல்லாமே இதாகிடுச்சு, எந்த பாட்டுமே ஓடலன்னு கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. கொடுத்துட்டு இந்த போர்டு, யூஎஸ்பி போர்டும் போயிடுச்சு. நம்ம பார்க்கல, ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ஆம்ப்பு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை, நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். இப்போ இந்த ஆம்ப்பை வந்து என்னென்ன மாற்றினோம்னா, ஒரு யூஎஸ்பி போர்டு புதுசாக வந்து மாற்ற சொல்லிட்டாங்க, பிடி வச்சது. அதுக்கப்புறம் இது 44-40 ஃபுல் போர்டு வச்சு ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாகவே ஒயரிங் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு புதுசாகவே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, எல்லாமே வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பழசு, அதில் இருந்தது பழைய போர்டு, இந்த யூஎஸ்பி போர்டு இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சு. இந்த மேலே கவரோட இல்லை, உள்ளே வந்து ஒயரோட இதை தொங்கிட்டு இருந்தது. சுவிட்செல்லாம் அடிபட்டு போய் இந்த 44-40 ஐசி, ரெண்டு ஐசியுமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த இதில் ஒரு பிஎப்பு இதெல்லாம் இல்லை, எல்லாமே இது. இதை சர்வீஸ் பண்ண வேணாம், நீங்கள் புதுசாகவே போர்டு போட்டுருங்கன்னு சொன்னோன்னா, என்ன பண்ணிட்டோம்னா புதுசாகவே ஃபுல் போர்டு வாங்கி ரெடி பண்ணிட்டோம். ஃபுல் போர்டு பிடியோட வந்துடும் அந்த போர்டு. எல்லாமே ஒயரிங் ஃபுல்லாகவே புதுசாக தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பவர் செக்ஷன் மட்டும் வந்தது அந்த சுவிட்சோட விட்டுட்டு மிச்சம் எல்லாம். அதே மாதிரி ஆக்ஸோட அவங்க கொடுத்துருந்த ஒயர், அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே, ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு லைன் எல்லா டோட்டலாக. கண்ட்ரோல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முழு வெளியில் உள்ள நாப்பு மட்டும்தான் பழசு அப்படியே போட்டிருக்கேன். கண்ட்ரோல் உள்ள ஆயம் கண்ட்ரோல் ஃபுல்லாக அதெல்லாம் புதுசாகவே போட்டாச்சு. எல்லாத்தையும் புதுசாகவே போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர் அதில் இருந்தது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பவர் செக்ஷன் மட்டும் புதுசாக நான் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா அப்படியே இதை என்னத்தை இது பண்ணோம்னா, டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு 4700 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டரும் 4 டயர்டும் 3 ஆம்ஸ் டயர்டும் போட்டு ஒரு பிசிபியில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி பவர் செக்ஷன் எடுத்து அப்படியே இங்கே இதிலையும் கொடுத்தாச்சு. டைரெக்டாக கொடுக்காம நமக்கு டிசியாக கன்வெர்ட் பண்ணியே கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் என்னென்னா, மெயின் வால்யூம் கண்ட்ரோலு இது, அவங்க பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பேலன்ஸ் அப்படி அடித்தாச்சு. இது பேஸு, இது ட்ரிபிள், இது வந்து எஃப்எம். இது ஏதாவது சிடி நம்ம ஆக்ஸ் இன்புட் இந்த மாதிரி கொடுக்குறது பின்னாடிக்கு. நம்ம இது யூஎஸ்பி இதுக்கு உள்ளது, ரெண்டு இன்புட்டையும் இதில் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டால் அதுக்கேற்ற மாதிரி வரும். இது மைக் கண்ட்ரோல் இருந்திருக்கு. மைக் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலை, அது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, வேணாம்ட்டாங்க. அது எம்டியாக தான் இருக்குது. இது பவர் ஆன் ஆஃப். நம்ம இதை இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆடியோ வந்து சும்மா லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து பவர் ஆன் பண்ணுவோம். எந்த ஹம்மி சீசும் இல்லை. இது எஃப்எம்மில் இருக்குது, எஃப்எம்மில் இருக்குது. நம்ம சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். மெயின் ஒன் கண்ட்ரோலும் யூஎஸ்பி பிளேயர், யூஎஸ்பி போர்டு, நம்ம அந்த யூஎஸ்பி வந்து ஒரு பென்ட்ரைவு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சவுண்டு ஏற்றுவோம். இது ட்ரிபிளு, இது பேஸு. அதிகமாக சாங் நம்ம ப்ளே பண்ணுறது வந்து காப்பிரைட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அது இதுக்காக இது வந்து சிடி. இது இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்ஸ் இன்புட்டு, ஆனால் எந்த நாய்ஸ் இஷ்யூஸும் இல்லை பாருங்கள். சும்மா சாதாரண நம்ம 4-inch ஸ்பீக்கர் தான் செக் பண்ணுறேன். ஆடியோ நாய்ஸ் எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கே தெரியும், கேட்குது பாருங்கள். நாய்ஸு சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக அரெஸ்டாக இருக்குது. எந்த நம்ம கிரவுண்ட் நாய்ஸ் எந்த இதுவுமே இல்லை. செட்டை ஆஃப் பண்ணி இது ஆனில் இது பண்ணி ஃபுல்லாக வால்யூம் ஏற்றினாலும் எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த இது ஆன் பண்ணால் நல்லா பக்காவாக இருக்கு ஆடியோ, நல்லா நீட்டாக கேட்குறதுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆம்ப் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து வீடியோ நிறையா தகவல் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும், ஷார்ட் வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இடையில என்னென்ன சொல்கிறோம் என்னங்கிறதெல்லாம் புரியும். சேனலை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இது தனியா தவியோ அமுதோ சிலையழகோ.